ஓவியம் வரைகிறப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? கிட்டத்தட்ட ஒரே நாள்ல நீங்க 40 ஓவியங்கள்லாம் வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 ரேப் சீன், 10 காதல் காட்சிகள், இப்படிதான் போயிட்டு இருந்தது. இந்த கமர்ஷியல் படத்துல 4 இது வைக்கிற மாதிரி இப்படிதான் போயிட்டு இருந்தது. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானாவே முடிவு பண்ணேன், சீனை நான் ஜம்ப் பண்ணி வேற மாதிரி எடுக்கணும்னு முடிவு பண்ணினேன். அந்த சுடுகாட்டில் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு தீ மூட்டுறாங்க. அது அந்த கங்கை அதுக்கு பக்கத்துலேயே நடக்குது. பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கம்பியை வச்சு குத்தி அந்த பொண்ணை அதில் தள்ளி விட்டாங்க கங்கையில். தூரமாக ஒரு சுவரோரமாக போனோன்னா ஒரு கை படக்குன்னு வந்து அந்த பணத்தை எடுத்துருச்சு. அவங்க அகோரிகள். இதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. சரி என்னடா இது அங்கே, நான் இன்னொருத்தட்ட ஒரு தாத்தாட்ட கேட்டேன், அவங்களுக்கு சாதாரண விஷயம், ஓ பகவான் லேலியா, பகவான் லேலியா அப்படின்னு. சுஜாதா சார் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து உங்களை வந்து நார்மன் ராக்வெல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஆர்டிஸ்ட் சொன்னாரு, சுஜாதா உங்களை பத்தி எழுதினாரா, ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்களா அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது ரொம்ப இதாகி போச்சு எனக்கு. புக்கை கையில வச்சுட்டு கதவை திறக்கிற அவர் திறந்து வெளியில வந்தார். நான் இந்த மாதிரிலாம் எழுதிட்டேன்னு காலரை தூக்கிட்டு அலையக்கூடாது, போ வேலையை பாரு அப்படின்னாரு. ஓவியம் வரைகிறப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? கிட்டத்தட்ட ஒரே நாளில் நீங்கள் 40 ஓவியங்கள்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 40 விதமாக இருக்கும், அந்த கதையோட சூழல்லாம் வேற வேறையாக இருக்கும், அதுக்கு எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? அது இல்லை எனக்கு வந்து எப்படின்னா, சிரிச்சிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சிரிச்சிட்டே கொடுக்கணும். அழுதுகிட்டே வந்தாங்கன்னா நான் அழுதுகிட்டே கொடுக்கணும். திஸ் இஸ் ஒரு சிம்பிள் பாயிண்ட் இது. ஏன்னா ஒரே ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில், இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு, 6 ரேப் சீன், 10 காதல் காட்சிகள், இப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த கமர்ஷியல் படத்தில் 4 இது வைக்கிற மாதிரி இப்படி தான் போயிட்டு இருந்தது. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானாகவே முடிவு பண்ணேன், சீனை நான் ஜம்ப் பண்ணி வேற மாதிரி எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். நான் அதாவது காதல் காட்சிகள்னா காதலன் காதலி அப்படி அழகாக ஒரு பொண்ணு, அது என்ன இருக்குது, இது அதுதானே விஷுவலாக எல்லாருக்கிட்டையும் நடந்துட்டுருக்கு. இதை நம்ம கொஞ்சம் வேறையாக மாற்றணும், வேறு சீன் சம்பவத்தை மக்கள்கிட்ட கொடுக்கறதுன்னா நம்ம கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வேறையாக தோணும் அவங்களுக்கு. அழகான பொண்ணு போடுறது பெரிய கஷ்டமே கிடையாது, ஆனால் சாதாரண பெண், வேலைக்கு போகிற பொண்ணு, வேர்வையோடு போகிற பொண்ணு, கஷ்டப்படுற பொண்ணு, தெத்து பள்ளி வச்ச பெண்ணு, இவங்க தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிஜமான கதாநாயகிகள். கதாநாயகிகள்ன்றது சினிமாலே சீரியல் வர மாதிரி அழகானவங்கள் கிடையாது. அப்போ நான் அந்த முடிவு எடுத்து அந்த மாதிரி கதைகளை நான் கேட்டு போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி கொடுங்க, இவங்க பத்திரிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த அழகான பெண்ணை தான் போட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதுதான் வேணும். அதனால் என்ன ஆகுதுன்னா நானும் ஓயாமல் அதாவது அழகை மட்டுமே போடுற மாதிரியான தாட்டுக்கு போயிடுவேன் நான். அதை நான் வந்து நிஜமாகவே அது ரொம்ப விரும்பலை, ஆனால் அது எனக்கு முடியும். அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? திருத்தமாக ஒரு முகத்தை போடுறதுனால என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் வேறு மாதிரி போடும்போது, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள பொண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாட்டுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்ம இந்தியா ஸ்டேட்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஆண்கள் கூட ரொம்ப முக்கியத்துவம் வராது, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. பெண்கள் கிட்ட தான் நீங்கள் வந்து அந்த வேறு வேறு ஸ்டேட்டுங்கிறத காட்டி தீரணும். ட்ரெஸ்ஸிங்கில் காட்டலாம், ஆனால் ஃபேஸில் காட்டணும். அவங்களுடைய மேக்கப்பிங்கிலேருந்து எல்லாமே கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் நான் வந்து படம் வரையும் போது எனக்கு என்னுடைய தாட் மைண்டுக்குள்ளே நம்ம பார்த்தவங்களெல்லாம் கொண்டு வரணும், கொண்டு வரணும். ஏன்னா இவங்க டைம் இருக்காது எனக்கு, ஹாஃப் அன் அவர் தான் டைம் கொடுப்பாங்க, 1 ஹவர் கூட இருக்காது. கதை ஃபோனில் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே பையன் படம் வாங்க வந்துடுவான். இப்போ இதே வீடு வந்து ஒரு ஹால் மாதிரி இருந்தது எனக்கு, 40 சேர் போட்டிருப்பேன். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இந்த பக்கம் வந்து கதையை கொடுத்துட்டு படத்தை வாங்கிட்டு அந்த பக்கம் போட்டுருவான், போயிடுவான். அப்படி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் எங்கிட்டு இருந்தது. டெய்லி ஒரு 40 படம், 50 படம் போட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஆனால் காலையில் வந்து ஒரு 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் போடுவேன், அதுக்கப்புறம் நான் போட மாட்டேன். சாட்டர்டே சண்டே நானே லீவ் விட்டுருவேன், யாரையுமே எல்லா கதவை மூடிடுவேன், ஃபோன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா என்னுடைய லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணி தீரணும். நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் வயசான பிறகுலாம் நான் காசியை தவிர வேறு எங்கேயும் போக முடியாது. அதனால் வந்து இந்த ஜாலியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக, அதே அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியன்ற மாதிரி மைண்ட் தாட் இருக்கும். ஏன்னா அது கட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இது ஸ்பீட் பண்ண முடியாது, அது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான்.
நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. லைஃப்பில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இருக்கா சார்? இந்த விஷயம் என்னை பாதிச்சிச்சு, இது வந்து இதனால நான் இதுக்கப்புறம் இதை மாற்றிக்கிட்டேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்லை, நான் மாற்றிக்கிற மாதிரி என்னை வச்சுக்கவே மாட்டேன். நான் நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் நான் நிஜமாகவே இருக்கேன். என் சாய்ஸ் படி தான் நான் என்னுடைய குட்டி வாழ்க்கைக்குள்ளே என் சாய்ஸ் படி தான் இருக்கேன். நான் ரொம்ப அப்படி யோசிச்சு ரொம்ப அப்படிலாம் எனக்கு தெரிய முடியாது எனக்கு. ஏன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நானாகவே உருவாக்குன விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இது நான் தானே நம்ம தானே இதை இது பண்ணோம் அப்படின்னு அதில் மாட்டிக்கிட்டதும் உண்டு, மகிழ்ச்சியானதும் உண்டு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா பர்டிகுலராக சொல்லணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போனேன். காசிங்கிறது நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா கூட போனேன், அதுக்கப்புறம் போகல. சரின்னு ஒரு டூர் போனேன், ஒரு 6 டேஸ் டூர் மாதிரி போனேன். ஏன்னா காசின்றது பார்க்கலாம் அப்படின்னு போனேன். போனவுடனே நான் சொல்லிட்டேன், நான் இருந்துக்கிறேன், நீங்கள் போய் நான் போயிட்டு வந்துருங்கன்னு டூரிஸ்ட்காரங்கிட்ட சொல்லிட்டேன். இல்லை சார், நீங்கள் தான் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் மணி பரவாயில்லைங்க, நீங்கள் போயிருங்க, நான் இருந்துட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் இருக்கலான்னு முடிவு பண்ணேன். 10 நாள் முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கி காசியில் இருக்கிற வாழ்க்கையை என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். 2 நாள் இருந்தேன், பார்த்தேன், எனக்கு வந்து பிடிக்கல அந்த ஹோட்டலு, அந்த அட்மாஸ்பியரு, வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வெளியில் வந்து ஒரு காஃபி கடைக்கு போனேன். அப்போ என்னென்னா நான் வந்து ஃபுல்லாக சாமியார் மாதிரி தான் இருந்தேன். தலைமுடியெலாம் இவ்வளோ இருந்தது, தாடி இவ்வளோ இருந்தது, காஃபி ட்ரெஸ் போட்டுப்பேன், இப்போ ரொம்ப உத்ராஜெல்லாம் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுவேன் நான். அப்படி மாறிட்டு அங்கே போய் இருந்துட்டு ஒரு டீ கடையில் அங்கே காஃபி சாப்பிட்டுட்டு கிளாஸை தூக்கி வெளில போட்டலாம். அவன் கொடுத்த காஃபி வந்து அழகாக இருந்தது. 2 டீ சாப்பிட்டேன். அந்த கப் 2 கப்பும் வந்து இப்படி இப்படி வச்சா உடுக்க மாதிரி இருந்தது. சும்மா வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. அடுத்த 2 செகண்டில் ஒருத்தர் வந்து என்னை கும்பிட்டான், குருஜி அப்படின்லாம். என்னங்கடா 2 உருட்டதா அதுக்குள்ள குருஜிட்டு அப்படின்ட்டு லாடோ. அப்புறம் 2 மூணு, ஏன்னா அந்த காக்கி ட்ரெஸ்ஸுக்கு அந்த அந்த அட்மாஸ்பியரில் ஒரு கட்டை மேலே நல்லா சம்மணம் போட்டுட்டு அவன் உட்கார்ந்ததுக்கு ஒரு 2 பேர் வந்து அப்படி எதிர்சியாரா அப்படின்னு சொல்லிட்டான் ஒருத்தன். உப்பரிசை உப்பரிசை, ஏன்னா வேறு பேசிட்டா வேறு மாதிரி போய் உப்பரிசை இல்லை. ஆ பௌத் அச்சாஜி அப்கா நாம் சாம் ஆ ஓகே அப்படின்னு விட்டேன். அப்புறம் அப்படியே இருந்தேன்னா அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கத்தில் ஒருத்தன்ட்ட கேட்டேன், ஏதாவது வீடு கிடைக்குமா வாடகைக்கு ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு கேட்டேன். ஆ ஒருத்தன் வச்சுருக்கான், அவனை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஆட்டோக்காரன் அவனை கூப்பிட்டான். அவனை கூப்பிட்டோன்னே அவன் வந்தோடனே சோட்டா கர்மி இல்லைங்க அப்படின்னு அஜா வச்சு அவன் தேக்கான் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். கீழே அவன் வீடு, மேலே போனால் ஒரு ரூமு, ஒரு லெட்டின் பாத்ரூமு, சுவரே கிடையாது, 4 ஜன்னல் தான் சுவரே, ஜன்னல் மட்டுமே சுவர் மாதிரி வச்சுருந்தான். 4 ஜன்னல் அவ்வளோதான் ரூம்பு. அது பக்கம் ஒரு லெட்டின் பாத்ரூம் இருந்தது, கட்டில் ஒன்று இருந்தது, ஒரு கயிற்று கட்டில் மாதிரி இருந்தது. இதுதான் நல்லது சூப்பர் சொல்லிட்டு எனக்கு முடிவாயிடுச்சு. இப்படி திறந்தால் காசி தெரியுது, இப்படி திறந்தால் மாடுகளாக இருக்குது, இந்த பக்கம் திறந்தால் ரோடு இருக்குது, இந்த பக்கம் திறந்தால் இவங்க டாக்ஸி இவங்களோட டாக்ஸி எல்லாம் இருக்குது, 4 பக்கமும் 4 ஊர் இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா இங்கேருந்து பார்த்து அந்த காசி, அந்த கங்கை, அந்த அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே தெரியுறாங்க. அந்தளவுக்கு அந்த வீடு சூப்பராக இருக்குது. இது ஒரு சொர்க்கமாக இருந்தது எனக்கு. உடனே பெட்ஷீட், பெட்டில் எல்லாமே நானாக வாங்கிட்டேன். இனிமேல் இங்கே விட்டு போகணும்னு சொல்லிட்டு 3 மாதம் அங்கே தங்கினேன். 3 மந்த்ஸ் அங்கே இருந்துட்டேன் நான். கீழே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மா சப்பாத்தி பரோட்டா எல்லாம் போட்டு தருவாங்க லேடி அவங்க. நான் வந்து சொல்லிட்டேன், இதுக்கு எவ்வளோனா டே ஃபார் டே 500 ருபீஸ். அவன் அப்படி தான் சொன்னான். சரி பரவாயில்ல, நம்மளால் அவனும் இது பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு 500 ருபீஸு 100 ருபீஸ் ஃபுட்டுக்கு கொடுத்துடணும் சொன்னால் சரி சொல்லிட்டேன். இவனே டாக்ஸி ஆட்டோ இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா இவனுக்கு ஒரு 100 ருபீஸ் கொடுத்துடணும். டெய்லி பார்த்திங்கன்னா இந்த 700 ருபீஸ் இந்த இது கரெக்டாக இருக்கும். இப்படியே ஆகி ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டாகி அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்களோட விளையாடுறது மாதிரி ஆகி ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் டெய்லி வந்து ஹரிச்சந்திரா காட்டு அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனேன். போனேன்னா ஒரு வாட்டி போனப்போ ஒரு சின்ன பொண்ணு 18-19 வயசு பொண்ணு இறந்துட்டான் அந்த இடத்துல. இது அந்த தீயில் போடுறதுக்கு சுடுகாடு மாதிரி அந்த இடம், அந்த சுடுகாட்டில் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு தீ மூட்டுறாங்க. அது அந்த கங்கை அதுக்கு பக்கத்துலேயே நடக்குது. இது பக்கத்தில் எல்லோரும் அவங்க அமைதியாக உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க, இந்த படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் அவங்களோட உட்காந்துருந்தேன். ஏன்னா அது வந்து எல்லாருமே பொதுவான இடம் தான். அது பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கம்பியை வச்சு குத்தி அந்த பொண்ணை அதில் தள்ளி விட்டாங்க. கங்கையில் தள்ளி விட்டு அந்த பொணம் வந்து அப்படியே மிதந்து போகுது.
இந்த சொந்தக்காரங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. தூரமாக ஒரு சுவர் ஓரமாக போனோன்னா ஒரு கை படக்குன்னு வந்து இந்த பழம் தடுத்துருச்சு. அவங்க அகோரிகள் எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னா இவங்க சங்கரா சங்கரா இவங்க புனிதம் அடைஞ்ச ஒரு பெண் மாதிரி அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. சரி என்னடா இது அங்கே நான் இன்னொருத்தட்ட ஒரு தாத்தாட்ட கேட்டேன். அவங்களுக்கு சாதாரண விஷயம், ஓ பகவான் லேலியா பகவான் லேலியா அப்படின்னு கடவுள் எடுத்துக்கிட்டார், புனிதமாயிடுச்சா புனிதமாயிட்டாவா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ சரி அப்போ நம்ம அங்கே போய் பார்க்கணுமே அந்த புனிதமாக நடத்த சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோமனெல்லாம் கட்டிட்டு அகோரி மடத்துக்குள்ளே அகோரி மாதிரி போடலாம் உள்ளே விடுவாங்களாம். அது வேற சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக சாம்பல்லாம் பூசிக்கிட்டு துராஜெல்லாம் போட்டு முடியெல்லாம் போட்டுட்டு உள்ளே போயிட்டேன். ஆனால் உள்ளே போனவுடனே கஞ்சா ஸ்மெல் பயங்கரமாக அடிக்குது. நம்ம பாலா அவர் படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஸ்மெல்லு. விபூதி ஸ்மெல் அடிக்குது, கந்தா ஸ்மெல் அடிக்குது, புகை மண்டலமாக இருக்குது. அங்கங்கே கிடக்குறானுங்க, தூரமாக கை கிடக்குது, குடல் கிடக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ டெரராக இருக்குது. ஆனால் போனது பகல் நேரத்துலன்னா பயம் இல்லை, இரவு போனோன்னா உள்ளே போகவே முடியாது. ஏன்னா வெறும் கஞ்சாவுடைய அந்த இது தான், லைட்டிங்ஸ் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் போனோன்னா கொஞ்சம் உள்ளே போனோன்னா அவங்க வந்து இப்படி பார்க்குறானுங்க, நம்மளை இப்படி பார்த்துக்கிறானுங்க, யாரையும் வேணாம் அப்படின்னு பார்த்துக்கிறானுங்க. அதையும் தாண்டி தான் நம்ம ட்ரெஸ் போட்டு போனால் உள்ளே விட மாட்டாங்க. சொன்னால் ஒருத்தன் ட்ரெஸ் போட்டால் உள்ளே விட மாட்டாங்க, அதெல்லாம் தெய்வங்களுக்கு இடம் அப்படின்னு சொன்னான். இப்போ ட்ரெஸ்ஸு நம்ம வேறையாக போட்டு அவங்க மாதிரி போனால் தான் நம்ம போக முடியும். ஏன்னா அங்கே முக்கால் ட்ரெஸ்ஸு போடலை, அப்படி தான் இருக்காங்க. அப்புறம் அங்கே ஒருத்தன் வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு பணம் மேலே உட்காந்துக்கிட்டு ஓ அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தான். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு வித்தியாசமாக எதிர்பார்க்குறோம், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்புறம் வந்துட்டாங்க. நான் அது ரெண்டு மூணு நாள் எனக்கு கனவுலெல்லாம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட், நம்ம சினிமாவில் பார்த்தது நிஜமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் பயங்கரமாக இருந்தது எனக்கு காசி. ஸோ அது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக ஹெல்ப் ஆச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்னா? அப்படியே நமக்கு அடுத்த வாரம் ரெண்டு மூணு வாரத்தில் காசியை சம்மந்தமாக ஒரு கதை வரும், எல்லாத்தையும் போட வேண்டியதுதான், அந்த மாதிரி தான் வரும். ஹெல்ப்ன்றது நான் இப்போ 7-8 வாட்டி காசிக்கு போயிருக்கேங்க. ஒரு நாள் கூட நான் விஸ்வநாதர் கோயிலுக்கு உள்ளே போனதே கிடையாது. எனக்கு நான் அதை நோக்கி போகலை, எனக்காக தான் போகிறேன். நான் போகணும்னு தோணவே இல்லை எனக்கு. அந்த உள்ளே போய் விஸ்வநாதரை பார்க்கணும் அப்படின்லாம் தோணவே இல்லை எனக்கு. அந்த அட்மாஸ்பியர் மாடு வந்து நம்ம பாட்டு உட்காந்தா அதுக்கு சொரிஞ்சா நம்ம மேலே உரசி சொரிஞ்சிட்டு அது பாட்டு போவோம், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அங்கே. அதே மாதிரி ரோடெல்லாம் மாடு படுத்துட்டா டிராஃபிக் போலீஸு ரோட்டோடைய சிக்னலையே மாற்றி வேறு பக்கம் தான் டேன் பண்ணி விடுவான், மாட்டை எழுப்ப மாட்டான். மாட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அங்கே. அது மாடுகள் வந்து நீங்கள் சும்மா உட்காந்து கொஞ்ச நேரத்தை இப்படி வந்து மடியில் படுத்துக்கிறோம், அந்தளவுக்கு அவங்க மாடு மேலே ரொம்ப வச்சுருப்பாங்க. ஒரு சந்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மாடுகளை கடந்து போகாமல் இருக்கவே முடியாது. இந்த காசி சந்துகள் சின்ன சின்ன குறுக்கு குறுக்காக இருக்கும், போகவே போகாது, நகரவே நகராது. ஏய் ஊயெல்லாம் சொல்லக்கூடாது, அதட்டக்கூடாது அங்கே. மாடை வந்து நீ தள்ளிப்போ அப்படின்லாம் சொல்லவே கூடாது, பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. கடவுள் மாதிரி அவங்களுக்கு அது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கா சார்? கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதே கதின்னு இருக்க மாட்டேன். கடவுளே அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்பிக்கை என்னென்னா கடவுள்ன்றது ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். சுஜாதா சார் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து உங்களை வந்து நார்மன் ராக்வெல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. நார்மன் ராக்வெல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ இந்த பாராட்டை வந்து அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எப்படி இருந்தது, எந்த ஒரு மொமெண்ட்ல அதை சொன்னார் உங்களுக்கு? இல்லை அவர் உண்மையிலே வந்து அவருக்கு நான் பிடிச்சிருக்கேன்றதே எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. ஏன்னா அவர் வந்து உண்மையிலே எனக்கு என்னை வந்து ஒரு செல்ல குழந்த மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணார். ஏன்னா எப்படின்னா அவர் சொன்ன உடனே நான் படம் போட்டுருவேன். எனக்கு வந்து எப்படின்னா ஒருத்தர் உற்சாகமாக இருக்காருன்னா எனக்கு 100 மடங்கு உற்சாகம் எனக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆட்களை சந்திக்கிறதுன்றது பெரிய 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 விஷயம் அது. அது குமுதம் வந்து அவங்க எடிட்டராக இருக்கிறதுக்கு முன்னாடியே சார் எனக்கு பழக்கம் இருந்தது. ஏன்னா அவர் வந்து சாதாரணமாகவே திடீர்னு, அப்போ எனக்கு லேண்ட்லைன் தான், திடீர்னு காலில் ஃபோன் பண்ணுவார், ஷியாம் ஆற்றுக்கு வரையா அப்படின்பாரு. சரி சார் அப்படின்னா ஒரு 8 மணிக்கு போவேன், 8 மணி எதுக்கு கூப்பிட்டாருன்றது அவரும் சொல்ல மாட்டார். நான் ஏன் கூப்பிட்டீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன். மாமி காஃபி கொடுப்பாங்க, இட்லி கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அவரும் பேச மாட்டார், நானும் மாமி பேசிக்கிட்டே இருப்போம். 11 மணி ஆயிரும், சரி நீ கிளம்பு அப்படிம்பாரு, கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். இவ்வளோதான். இதே மாதிரி 4-5 வாட்டி நடந்திருக்கு எனக்கு. ஆனால் எதுவுமே வேறு ஒர்க்கு சம்மந்தமாகவோ எதுவுமே கிடையாது.
கூப்பிடுவாரு, நான் உட்காருவேன், பேசுவார். நானும் ஒரு நாளும் கேட்க மாட்டேன், நல்லா தான் இருக்கு அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா ஒரு பெரிய எழுத்தாளர் அவர், மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர், எல்லாரும் பார்க்க துடிக்கிற ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வீட்டு லைப்ரரிக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஏகப்பட்ட புக்ஸு கொடுத்துருக்காரு, அவரை கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். அந்த அந்த அவர் நல்ல ஆர்டிஸ்ட். நீங்கள் இப்போ ட்ராயிங் இப்போ நீங்கள் ஒரு வாட்டி சொன்னதுக்கு நான் அதை சொல்லணுன்றதுனால தான், சுஜாதா ட்ராயிங் ஆர்டிஸ்ட்ன்றதையும் சொல்லணுன்றதுனால தான், ஆங்கிள்ஸ் எல்லாம் அழகாக போடுவார், சூப்பராக போட்டு கொடுப்பார். அவர் எப்படின்னா, ஒரு வாட்டி வேறு ஒரு பத்திரிக்கையில் வந்து ஒரு சித்திரக்கதை மாதிரி நான் தான் போடணும்னு எழுதி அனுப்பினார். அந்த பத்திரிக்கையிலேருந்து என்ன என்கிட்ட வந்து நீங்கள் தான் போடணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டார்னா அதை மறுத்து இது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா, சுஜாதா வந்து குமுதம் ஆஃபீஸில் எடிட்டராக வந்தாங்க, ஒரு 10 மாதம் இருந்தாங்க. அப்போ என்னென்னா, எனக்கு ஒரு 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 பயங்கர ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான் அது. என்னென்ன டிசைனில் கேட்பாரோ எல்லாம் போடாம போடுவேன். அப்புறம் 21 விளிம்புங்கிற ஒரு விஷயத்தில் அவர் எழுதியிருந்தார், இந்த மாதிரி இந்தியாவின் நார்மல், தமிழகத்தின் நார்மல் ராக்வெல் அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கு ஒரு நார்மல் ராக்வெல்லுடைய படத்தை என்னை போட சொன்னார், அவர் போட்ட மாதிரி போட்டு கொண்டு வான்னு சொன்னார். அதே மாதிரி நான் படம் போட்டேன், அந்த படம் போட்டு எழுதியிருந்தார். நிஜமாகவே அவர் எழுதினார். அந்த எனி டைம் படம் வரைஞ்சிட்டே இருக்கிறதுனால நான் புக்கே பார்க்கறதில்ல, பார்க்காம இருந்தேன் நான் அந்த நேரத்தில். அங்கே உள்ள சப்படி அங்கே உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு சொன்னார், சுஜாதா அவங்கள பற்றி எழுதினாரா, ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்களானா, அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது ரொம்ப இதாகி போச்சு எனக்கு. சரி சொல்லிட்டு அந்த பக்கத்தில் விரலை வச்சுக்கிட்டு, அவர் எஸ்ஏபி அண்ணாமலை சார் ரூம்பு தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சுஜாதா சாருக்கு. புக்கை கையில் வச்சுட்டு கதவை திறக்கிற அவர் திறந்து வெளியில் வந்தார். நான் இந்த மாதிரிலாம் எழுதிட்டேன்னு காலரை தூக்கிட்டு அலையக்கூடாது, போ வேலையை பாரு அப்படின்னாரு. நான் இதை தான் சொல்லி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு இவருக்கு எப்படி தெரியும், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஆச்சரியம். நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்றது எனக்கு, அதாவது எஸ்ஏபி அண்ணாமலை கிட்ட அவங்கக்கிட்ட எப்படி ஒரு பிரமிப்பு இருந்ததோ, அதை விட இவர்கிட்ட பயங்கர பிரமிப்பு இருக்கும். ஏன்னா ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லை, அவர் எல்லா விஷயமும் அப்சர்வ் பண்ணுற ஒரு மனிதர், ஆனால் தெரியவே தெரியாது. ஏன்னா அவரை நான் பல ஃபேஸில் பார்த்துருக்கேன், ஷாம்பு போட்டு குளித்து முடியெல்லாம் இப்படி வச்சு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பார்த்துருக்கேன். அவருக்கு பச்சை கண்ணு, புருவம், மீசெல்லாம், முடியெல்லாம் இப்படி இருக்கும், அப்படிலாம் ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த வேறு வேறு ஸ்டைல்லலாம் அவரை நான் பார்த்துருக்கேன். பார்த்தா சில நேரத்தில் அப்படி சாதாரணமாக பார்த்தாலே நம்மளை முறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு பயம் வரும். ஆனால் அவ்வளோ நல்ல டைப்பு. அவருடைய லைப்ரரி உள்ளே கூட்டு போயிட்டு, இது யார் வரைஞ்ச படம் பார்த்தியா அப்படின்னாரு. தெரியலையே அப்படின்னா, இது கமலஹாசன் வரைஞ்ச எனக்கா கொடுத்தான், ஒரு பொண்ணு குனிஞ்சு தாமரப்பூ எடுக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப பர்சனலாகவே எனக்கு வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார். நான் எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணி சொல்லிடுவேன், எதுவாக இருந்தாலும் நீ இப்படி பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு, உனக்கு என்ன நினைக்கிறியோ அதை செய் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதராக இருந்தார் அவர். அதெல்லாம் அவர் எனக்கு பெரிய கிஃப்ட். அவர் கடைசி வரைக்கும் எனக்கு எல்லா இதுலேயும் அவர் எழுதி அனுப்புவார், இது ஷாம்கிட்ட கொடுங்க, ஷாம்கிட்ட கொடுங்கன்னு எழுதி அனுப்புவார். அந்தளவுக்கு அவருக்கு நான் வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தார். அவர் கதையில் கூட சில வார்த்தைகள் சுருக்கமாக சொல்லுவார் இல்லையா, அவர் வாழ்க்கையில் கூட அந்த சுருக்கங்கள் ரொம்ப இருக்கும். சிம்பிளாக சொல்லி சிம்பிளாக முடிக்கிறது, எதுக்கு சொன்னாருன்னு நமக்கு அப்புறம் சிந்திக்க வைக்கிறதெல்லாம் சுஜாதா சார்கிட்ட ரொம்பவே கிடச்சது எனக்கு. நீங்கள் அதே மாதிரி ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க, நிறைய திரைப்படங்களுக்கும் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். படங்களுக்குள்ள திரைப்படங்கள் அனுபவம்னா, இவங்க திரைப்படங்கள்லாம் பர்டிகுலர் சீன் தான் இது பண்ணுவாங்க. நான் முத வரைஞ்சது பிரியமுடன் ஒன்று, விஜய் படம், விஜய் அண்டு கௌசல்யான்னு நினைக்கிறேன் அவங்க படம், அது ஒரு பர்டிகுலர் சீன் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப படங்களுக்கு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் ஆட் ஃபிலிம்ஸ்க்கு தான் ரொம்ப வரையலாம், சினிமாவுக்கு ரொம்ப வரையலாம். ஏன்னா சினிமாவுடைய விஷயம் கொஞ்சம் வேறையாக போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து, முன்னாடி நான் போடும்போது இத்தனை ஆர்டிஸ்ட்டுகள் இல்லை, இப்போ ரொம்ப பேர் வந்துட்டாங்க, சரி அவங்களும் போடட்டும். இதில் இருந்தது இப்போ படங்க பத்திரிகைகளில் வரைகிறது, நாவல்ஸில் வரைகிறது தவிர, மாடர்ன் ஆர்ட்டும் ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸாக இருக்கு. ஆனால் மாடர்ன் ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் பத்திரிகைகளுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்குதா, இல்லை நீங்கள் அதை எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு வந்து? எனக்கு மாடர்ன் ஆர்ட் தான் பிடிக்கும். ஓகே, எனக்கு மாடர்ன் ஆர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பத்திரிகை ஆர்டிஸ்ட்ன்றது, பத்திரிகை டிராயிங் அப்படின்றது ஒரு கதைக்கு நம்ம வரைகிறோம், அதே மாடர்ன் ஆர்ட்டும் கதைக்கு வரைஞ்ச, நீங்கள் கதைகளுக்கு வரைஞ்சாலும் அதை எப்போயா தான் பத்திரிகையில் யூஸ் பண்ணுவாங்க, ஓயாமல் மாடர்ன் ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ மாடர்ன் ஆர்ட்டு ரொம்ப போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆனால் கேலரிஸு
மியூசியம் அந்த மாதிரி இடங்களில் பெருசாக வரைஞ்சி வச்சிங்கன்னா ஹோட்டல்ஸு பெரிய பெரிய ரிசார்ட்டுகளுக்கெல்லாம் மாடர்ன் ஆர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கும். மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவானது, அது வந்து இன்னாருக்கு பிடிக்கும் இன்னாருக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்லுக்கு அப்புறம் அது ஒரு ஏ கிளாஸ் தரமான விஷயங்கள். இப்போ ஒரு ஒரு மாடர்ன் ஆர்ட்டை வச்சுட்டு நீங்கள் பாட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அதில் தெரியும். நீங்கள் நினச்சிக்கலாம், அது உங்கள் உரிமை. இந்த தோலா படத்தில் ஒரு காமெடி வரும் கார்த்தி வச்சு, அந்த மாதிரி இல்லை இது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கான தாட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும், அதில் கலர்ஃபுல்ஸ் இருக்கும். இப்போ நானே வந்து ஒரு வாட்டி எக்ஸிபிஷன் வச்சுருக்கேன் மாடர்ன் ஆர்ட் வச்சு, ஏன்னா ஒருத்தர் சொன்னார் மாடர்ன் ஆர்ட் வச்சு பண்ணலாமேன்னு சொல்லி வச்சார். எனக்கு அது உடன்பாடு இல்லை, ஏன்னா இது என்னுடைய முழுமையான எனக்கு இன்வால்மெண்ட்டான ஒரு விஷயம் இல்லை, ஆனால் பிடிக்கும் வச்சேன். ஆனால் அதுவும் நல்ல விலைக்கு போச்சு, ஒரு 6-7 லட்சத்துக்கு கூட நான் விற்றுருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள எனக்கு இந்த மனிதர்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபை அதில் இல்லை தான், ஆனால் அது எனக்கு பிடிக்கும், பிடிக்காமல் கிடையாது. அது தப்புன்னு சொல்லி நான் விவாதம் பண்ணவே மாட்டேன். ஆனால் அதுதான் உண்மையிலேயே டிராயிங். இதுக்கு ஃபோட்டோ கூட எடுக்கலாம், இப்போ நான் படம் போடுறதுக்கு ஃபோட்டோ கூட எடுத்து போட்டலாம், அதுக்கு ஃபோட்டோ எடுத்து போட முடியாது. அது என்ன அலைகளில் உதிக்கிறது, இது எண்ணத்தில் உதிக்கிறது, அவ்வளோதான். சூப்பராக சொன்னீங்க சார், ஒரு நல்ல டிஃப்ரென்ஸாக எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது பேசினது. நீங்கள் நிறைய படங்கள் வரைஞ்சிருக்கீங்க இது வரைக்கும், ஆனால் இப்போது எங்களுக்காக கண்ணு முன்னாடி அப்படியே என்னைய வரைஞ்சி கொடுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய நிறைய படங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்பப்போ நாங்க உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.